வைத்தியசாலை நிர்வாகத்தினால் எமது பாடசாலையில் உள்ள ஆசிரிய குலத்துக்கு ஊழியர்களே, பாடசாலையுடைய பிரதி அதிபர் அவர்களே, பொய்த் தலைவர்களே, சிரேஷ்ட ஆசிரியர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே உங்களுடைய இந்த செயற்பாடு இந்த பிரதேசத்திலே நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைமையை உண்டு பண்ணி இருக்கின்றதை கடந்த காலங்களிலே நீங்கள் செய்து வருகின்ற அந்த சேவை மூலம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த இலவச சிகிச்சை முகாம் பல பாடசாலைகளிலும் இந்த பிரதேச கல்வி அலுவலகத்துடைய பல பாடசாலைகளிலும் நீங்கள் செய்து வருகின்றீர்கள். அந்த வகையிலே எமது பாடசாலையும் நீங்கள் தெரிவு செய்து இதற்காக வருகை தந்தமைக்காக முதலில் பாடசாலை அதிபர் என்ற வகையிலே உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே ஆசிரியர்கள் களைத்து ஒவ்வொரு ஆசிரியரிடம் டென்ஷனாலே ஒவ்வொரு சுமைகளினாலே பல உளவியல் தாக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நாட்டினுடைய பொருளாதார நிலைமை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு கொண்டவர்களாக இந்த மாணவர் சமுதாயத்தை அவர்கள் இந்த நல்வழிப்படுத்துகின்ற அந்த செயற்பாட்டிலே பல்வேறு அசௌகரியங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இப்படியான ஒரு திட்டம் நீங்கள் கை கொண்டமை இந்த காலகட்டத்திலே மிகவும் பொருத்தமானது என்றால் நான் கூறுவேன். அந்த வகையிலே ஆசிரியருடைய காலடிக்கு சென்று உண்மையிலே இந்த பரிசோதனையை மேற்கொள்வதாக இருந்தால் பாடசாலைகளில் அவர்கள் லீவு எடுக்க வேண்டும். அதே நேரத்திலே கியூவிலே நின்று அவர்கள் இதனை செய்ய வேண்டும். அவர்களுடைய வசதியான அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி அவர்களுடைய சகல விதமான அந்த பரிசோதனைகளையும் மேற்கொள்வதோடு வைத்து ஆலோசனைகளையும் அவர்களை பெறுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இதனை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். இன்ஷா அல்லா இந்த ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பல்வேறு சேவைகளை நீங்கள் கடந்த காலங்களில் செய்து வருகிறீர்கள். அந்த வகையிலே இந்த ஆசிரியர்களுக்கு செய்கின்ற அந்த சேவைக்காக வேண்டி பாடசாலை சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிகமாக சில ஆசிரியர்கள் பல்வேறு இந்த மெடிக்கல் செக்கப்புக்குள்ளே உள்ளாகிறவர்கள், அடிக்கடி மாதாந்த கிளினிக் செல்பவர்கள். அந்த வகையிலே அவர்கள் அவருடைய அந்த பரிசோதனைகளை மேற்கொண்டாலும் அதிகமானவர்கள் இதிலே ஆர்வத்தோடு ஆசையோடு இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எல்லோரும் பூரணமாக இதிலே பங்கு பற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாங்களும் இரவு அவர்களுக்கு பிசிக்கலாகவும் அதே நேரத்திலே வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த அறிவித்தல்களை அவர்களுக்கு போதிய அளவு வழங்கி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகளை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த செயற்பாட்டை எமது பாடசாலையுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கு இடையூறு இல்லாத வகையிலே நாங்கள் இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே இதிலே பங்கு பற்றி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் மீண்டும் இந்த செயற்பாட்டுக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாடசாலை அதிபரவர்களே, உபாதிபர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், எமது வைத்தியசாலை நிர்வாக உத்தியோகத்தர்கள் அனைவரையும் விழித்தவனாக, இன்று எங்களது இந்த மருத்துவ இலவச மருத்துவ முகாமானது எங்களது 38வது வருட நிறைவையொட்டி சகல இடங்களிலும் சம்மாந்துறை, சாய்ந்தமருது, கல்முனை, காரைதீவு, நிந்தூர் போன்ற இடங்களில் நாங்கள் சில பாடசாலைகளை தெரிவு செய்து அந்த பாடசாலைகளுக்கு இந்த இலவச மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலில் ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களது வைத்தியசாலை சம்பந்தமாக உங்களுக்கு அறிய தரலாம் என்று நினைக்கின்றேன். எங்களது வைத்தியசாலையானது கடந்த 38 வருடங்களாக கல்முனை நகரில் காசி வீதியில் பிரதானமான பல சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டு அத்துடன் நோயாளர் தங்குமிட வசதிகள், சேனலிங் சர்வீஸ் போன்று பல விடயங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது இந்த சத்திர சிகிச்சையை பொறுத்தவரையில் லெப்ரோஸ்கோபிக் மெத்தட் என்ற ஒரு முறையை நாங்கள் இங்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதாவது இரத்தமற்ற சத்திர சிகிச்சை, இரத்தம் அதாவது இந்த சத்திர சிகிச்சை மூலம் உங்களுக்கு இரத்தம் வருகையை நாங்கள் கட்டுப்படுத்தலாம்.
ஆகவே இது மூன்று ஓட்டைகளை போட்டு அந்த ஓட்டை மூலமாக உள்ளே இருக்கின்ற விட்டை அந்த இதை நாங்கள் வெளியே அகற்ற வேண்டுமோ அதை வெளியே அகற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இது கிழக்கு மாகாணத்தில் இணைப்படுத்தவரையில் கல்முனை அம்பாறை பிரதேசத்தில் எங்களது வைத்தியசாலையிலே மட்டுமே இது இப்போது காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இதுடன் இன்னும் சில ட்ரெட்மில் எக்ஸசைஸ் என்று சொல்கின்ற இசிஜி இதுவும் எங்களது பிரதேசத்தில் எங்களது வைத்தியசாலையில் மட்டுமே இருக்கின்றது. இந்த வசதியும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நோயாளர் தங்குமிடம் எங்களது வைத்தியசாலை மகப்பேற்று வைத்தியசாலைக்காக மகப்பேறுகளுக்கான ஒரு பிரசித்தி பெற்ற வைத்தியசாலை என்பது யாவரும் அறிந்ததே. அது மட்டுமல்லாமல் பல சேனலிங் சர்வீஸ், அதாவது ஒவ்வொரு இடங்களில் அம்பாறை வைத்தியசாலையிலிருந்து கல்முனையம் மற்ற கிழக்கு வைத்தியசாலைகளிலிருந்து இன்னும் பல தூரிடங்களிலிருந்து பல விசேட பல கன்சல்டன்ஸ்களை இங்கு நாங்கள் அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு நாங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வழங்க அங்கே செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது எங்களது இந்த சேர்மன் தவிசாளர் டாக்டர் ரிசான் ஜெமீல் அவர்களின் சிந்தனைப்படி இது கல்முனையில் மட்டுமல்லாமல் மற்ற பல பிரதேசங்களுக்கும் இந்த வைத்தியசாலை எடுத்துச் செல்லப்பட வேண்டும், அதன் கிளைகள் திறக்கப்பட வேண்டும் என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் சாய்ந்தமருதியில் அண்மையில் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. சாய்ந்தமருதி அரச வைத்தியசாலைக்கு முன்பாக பழைய பாரடைஸ் ஹோட்டல்னு சொல்வார்கள், அதற்கு முன்பாக இப்பொழுது டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டலின் கிளை நிறுவனம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. அங்கும் இதை போன்று பல்வேறு வைத்திய சரணிங் சர்வீஸ்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சகல மருத்துவ சேவைகளும் லேப் பரிசோதனைகளும் அங்கே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நமது பிரதேசத்தில் வருகை தராத பல வைத்திய நிபுணர்களை எங்கள் வைத்தியசாலைக்கு நாங்கள் அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு சேவை செய்ய அளித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் வைத்தியசாலை ஒன்றின் மூலமாக முதன்முறையாக நடமாடும் வைத்திய சேவை, அதாவது நீங்கள் உங்கள் வீடுகளுக்கே சென்று உங்கள் வீடுகளில் இருக்கின்ற நோயாளிகளை நாங்கள் சந்தித்து அவர்களுடைய சகல சிகிச்சைகளையும் அவர்கள் உங்களது வீட்டில் வைத்தே வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது உண்மையிலேயே இப்பொழுதைய காலகட்டத்தில், அதாவது ஃபியூவல் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை பற்ற நோயாளிகளை எடுத்து சென்று அங்கே அட்மிட் பண்ணுவது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்ற காலகட்டத்தில் இதனை உங்களுக்கு இலகுவாக உங்கள் வீடுகளுக்கு சென்று உங்கள் வீடுகளிலேயே அந்த சேவையை வழங்கி நாங்கள் வருகின்றோம். அதற்கான ஒரு 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 அனுபவமிக்க ஒரு குழு எங்களிடம் இருக்கின்றது. வைத்தியர்கள் தாதியர்கள் என்று ஒரு பெரிய குழுவே இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமான சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சம்மாந்துறை பிரதேசத்திலும் எங்களது ஒரு வைத்தியசாலை அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. அங்கும் இந்த சேவைகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். அத்துடன் அது மட்டுமல்லாமல் இன்றைய சேவையை பொறுத்தவரையில் இன்றைய சேவையில் நாங்கள் உங்களுக்கு இலவச மருத்துவ சேவை வைத்திய ஆலோசனைகள் வழங்கப்பட காத்திருக்கின்றது. அதுபோல் உங்கள் வெயிட், உங்களது நிறை, உங்களது உயரம் போன்றவற்றை பார்த்து டிஎம்ஐ பார்க்க காத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அல்லது ரேண்டம் பிளட் சுகர், ஃபாஸ்டிங்கோடு என்று வந்திருப்பவர்களுக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகரும் அது ரேண்டமாக சாப்பிட்டுவிட்டு வந்தவர்களுக்கான ரேண்டம் பிளட் சுகரும் நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். மற்ற ஏனைய பரிசோதனைகள் எங்களால் இலவசமாக வழங்க முடியாத ஒரு நிலைமையினால் நாங்கள் ஒரு 20% விலைக்கழிவுடன் மற்ற சகல பரிசோதனைகளையும் இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இலவச கண் பரிசோதனை உங்களுக்கு இங்கே நடைபெற காத்திருக்கின்றது. நியாயமான விலையில் விலை குறைந்த விலைக்கழிவுடன் அவர்களும் கண்ணாடிகளை வழங்க காத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு கண் பரிசோதனை இலவசமாக நடைபெற காத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வைத்தியர்கள் இருவர் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இலவச மருத்துவ ஆலோசனை, உங்கள் பிரச்சனைகளுக்கு சம்பந்தமான ஆலோசனைகளை அவர்கள் உங்களுக்கு இலகுவாக வழங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று மிக முக்கியமாக ஒரு விடயத்தை பற்றி கதைக்க வேண்டும். அதாவது ஒரு காப்புறுதி நிறுவனம் ஒன்றுடன் எங்களது இலவச காப்புறுதி ஒன்றினை, அதாவது ஒரு வருடத்துக்கான காப்புறுதியினை உங்களுக்கு, அதாவது ஃபுல் ப்ரொடெக்ஷன் கவர் என்று சொல்கிறார்கள், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தவர்களுக்கும் இந்த காப்புறுதி திட்டம் இலவசமாக வழங்கப்பட காத்திருக்கின்றது. அதாவது ஒரு வருடத்திற்கு நீங்கள் எந்த ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. நீங்கள் 3 மாதம் நீங்கள் இதில் அங்கத்துவம் எடுத்து 3 மாதங்களின் பின்னர் உங்களுக்குரிய மருத்துவ தேவைகளை நீங்கள் இலவசமாக இந்த காப்புறுதியினூடாக பெற்றுக்கொள்ளலாம். எங்களது இந்த 3 வைத்தியசாலைகளிலும் அந்த 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 வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு வருடத்தின் பின்னர் நீங்கள் திருப்தி என்று நினைத்தால் அதன் பின்னர் நீங்கள் ப்ரீமியத்தை செலுத்தி அதனை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் விருப்பமில்லை என்றால் அதை விட்டுவிடலாம். ஆகவே அப்படியான ஒரு சேவையை இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களது சாய்ந்தமருது கல்முனை சம்மாந்துறை வைத்தியசாலைகளில் பல்வேறு சேவைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நீங்களும் உங்களது
சேவைகளை அங்கங்களுடன் சேர்ந்து உங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக இன்னும் பல விலைக்கழிவுகள் போன்றவற்றையும் அங்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து உங்களது வைத்தியம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு அங்கே வருகை தரலாம். அது மட்டுமல்லாமல் இன்று வைத்திய பரிசோதனை செய்கின்ற இரத்த பரிசோதனை செய்கின்றவர்களுக்காக அவர்களது ரிசல்ட்ஸ் வந்தவுடன் இலவசமாக அவர்களுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் நோய் சம்பந்தமான சில விடயங்களை அவர்களுடன் கலந்துரையாடுவோம். தொலைபேசி ஊடாக நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கின்றோம். பின்னர் நீங்கள் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் அடுத்த நாள் நாளை அல்லது நாளை மறுநாள் உங்களது பாடசாலைக்கு வந்தே எங்களது நிர்வாக உத்தியோகத்தர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். ஆகவே அதன் அந்த சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி நேரத்தை கடத்தாமல் உடனடியாக எங்களது வைத்திய சேவையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். சந்தர்ப்பம் அளித்த எங்களது இந்த பாடசாலை அதிபர் இந்த ஆசிரியர் குழாமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். டாக்டர் ஜமீல் ஹாஸ்பிட்டல் நிறுவனம் கடந்த 38 வருடத்துக்கு மேலாக எமது பிரதேசத்திலே வைத்திய சேவையை வழங்கி வருகின்றது. குறிப்பாக இந்த டாக்டர் ஜமீல் ஹாஸ்பிட்டல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அங்கக்கூடிய டாக்டர் ஜமீல் அவர்களுடைய அந்த பணிப்புரையின் கீழ் ஒவ்வொரு பாடசாலைகளை தெரிவு செய்து இப்பொழுது இந்த இலவச மருத்துவ முகாம் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அல்ஜலால் வித்யாலயத்திலிருந்து நாங்கள் நேரடியாக தந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த அல்ஜலால் வித்யாலயத்திலிருந்து ஆசிரியர்கள் அதுபோல் அதிபர்கள் இணைந்து இந்த சேவையை பெற்றுக் கொண்டிருப்பதை எங்களால் காணப்படுகிறது. இப்பொழுது அல்ஜலால் வித்யாலயத்தின் அதிபர் அன்புக்குரிய அதிபர் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். இந்த வைத்திய முகாம் இன்று உங்களது பாடசாலையை தெரிவு செய்து இந்த டாக்டர் ஜமீல் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறது. இந்த சேவையை பற்றி உங்களது கருத்து? உண்மையிலே சந்தோஷமான ஒரு நிகழ்வு.
ஏனென்றால் பாடசாலை ஆசிரியர் பொறுத்தளவிலே அதுவும் இப்போதைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு பிரச்சனைகளுக்கும் உளவியல் பிரச்சனைகளுக்கும் ஆசிரியர்களும் அரச உத்தியோகத்தினரும் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே பாடசாலையே அவருடைய காலடிக்கு வந்து இவ்வாறான சேவைகளை செய்வென்றது உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம்தான். இந்த ஆசிரியர்கள் உண்மையிலே அது மாத்திரமல்லாமல் குறைந்த விலக்களியுடன் அவர்களுக்கு முக்கியமான சில மருத்துவ சேவைகளையும் இலவசமாக இரத்த பரிசோதனை மற்றும் ப்ரெஷர் பிஎம்ஐ மற்றும் அவருடைய வைத்திய ஆலோசனைகளை இலவசமாக அவர்கள் வழங்கி கொண்டிருப்பது உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம்தான். அந்த வகையில் இந்த விமர்ச பாடசாலையிலே இன்று ஆரம்பிக்கப்பட்ட வைத்திய முகாம் மிக சிறப்பாக வெற்றிகரமாக சகல ஆசிரியர்களோடும் ஒத்துழைப்புடனும் இன்று ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டதற்கு அதிபரந்த வகையிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். சந்தோஷமாக இருக்கிறது உங்களை பாடசாலையை தெரிவு செய்து இந்த டாக்டர் ஜெமின் ஹாஸ்பிட்டல் நிறுவனம் இப்பொழுது உங்களுடைய பாடசாலைக்கு வந்து இந்த சேவை வழங்குகின்றமையிட்டு நாங்களும் உங்கள் பாடசாலைக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த ஒத்துழைப்பு வழங்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த சேவை தொடர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்கின்றோம். நன்றி. சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய தினத்திலே இலவச மருத்துவ முகாம் எமது அல்ஜலால் வித்யாலயத்திலே இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கண் பரிசோதனை அதுபோல் ஏனைய பரிசோதனைகளையும் இங்கே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது நமது ஆசிரியர்கள் இங்கே இந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 38 வருடத்துக்கு மேலாக எனது பிரதேசத்திலே இயங்கி வருகின்ற டாக்டர் ஜெமில் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நிறுவனம் இப்பொழுது இலவச மருத்துவ முகாம்களை பாடசாலை சில பாட எனது பிரதேசத்தில் இந்த பாடசாலையில் தெரிவு செய்து நடத்தி வருகின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த இலவச மருத்துவ முகாம் என்பதை டாக்டர் என்னுடைய நிறுவனத்தின் முகாமத்தில் பணிப்பாளர் ஜெமில் அவர்களுடைய அந்த பணிப்புரையின் கீழ் இந்த பாடசாலை ஆசிரியர்களுடைய அந்த ஆரோக்கியத்துக்காக இதனை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொடுக்கின்றோம். எதிர்கால நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலே இந்த ஆசிரியர்களுக்கான இந்த இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இங்கே நமது இந்த பாடசாலையினால் ஜலால் வித்யாலயத்தின் ஆசிரியர்கள் இந்த சேவையினை இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாடசாலையுடைய அதிபரவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒத்துழைப்பு வழங்கியதற்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லப்படுகிறோம். அதுபோல் இங்கே இலவச கண் பரிசோதனை வழங்கப்பட இருக்கிறது. இந்த பரிசோதனை இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு இதனுடைய அந்த சேவையை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதை எண்ண செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இந்த கண் பரிசோதனைகளையும் இங்கே மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய செயற்பாடுகள் இங்கே இடம்பெற இருக்கிறது.
டாக்டர் ஜமீல் மருத்துவ வைத்தியசாலையினுடைய இலவச மருத்துவ முகாமிலே நாங்கள் இணைந்திருக்கணும். குறிப்பாக இங்கே அனைத்து விதமான பரிசோதனைகளும் இலவசமாக இன்றைய தினம் இலவசமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த அல்ஜலால் வித்யாலயத்தில் எனது ஆசிரியர்களுக்காக இந்த இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நிறுவனத்துடைய முகாமிட்டு பணியாளர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு நாங்களும் இந்த நேரத்தோடு முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷால்லா மற்றும் ஒரு நேரலையை சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.